உண உற்பத்தி திட்டமானது கௌரவ ஜனாதிபதி அவர்களினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை என்கின்றது ஒரு ஒற்றை நாடாக இருந்த பொழுதிலும் மாகாணங்களின் அல்லது மாகாண அரசுகளின் கூட்டுத்தான் இந்த இலங்கை என்று சொல்லப்படுகின்றது. இலங்கையினுடைய தேசிய உண உற்பத்தி அதிகரிக்கப்படுகின்றதாக இருந்தால் மாகாண மட்டங்களிலான தன்னிறைவு எட்டப்படுகின்ற பட்சத்திலேயே நிச்சயமாக அது இலங்கையினுடைய தேசிய உண உற்பத்தியில் தன்னிறைவை காண முடியும். அந்த வகையில் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக விளங்குகின்ற உண உற்பத்தியை அல்லது விவசாயத்தை நாங்கள் மத்திய அரசாங்கத்துடன் கைகோர்த்து வெற்றிகரமாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இன்று இருக்கின்றோம். போரினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய விவசாயத்துறையை மீண்டும் கட்டியெழுப்புவதன் மூலமே மாகாணத்தினுடைய உணவு பாதுகாப்பு மற்றும் தேசிய உணவு பாதுகாப்புக்கும் அப்பால் எமது விவசாயிகளினுடையதும் எமது மாகாணத்தினதும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த முடியும். அந்த வகையில் இன்றைய கலந்துரையாடலும் ஜனாதிபதி அவர்களினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த உண உற்பத்தி தேசிய வேலை திட்டமும் நன்மை பயத்தினவாக அமையும் என்கின்றது என்னுடைய அபிப்பிராயம். இங்கு மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுகின்ற மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதிகளாக கருதப்படுகின்ற அரசாங்க அதிபர்களும் கலந்து கொண்டிருக்கின்றபடியால் அவர்களுக்கூடாகவும் நான் சில வேண்டுதல்களை இந்த இடத்தில் வைப்பதற்கு விரும்புகின்றேன். விவசாயத்தினுடைய மேம்படுத்துகை என்று சொல்லி மாகாண ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் பொருத்தமான பயிரிடுதலை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் இந்த தேசிய உணவு உற்பத்தி வேலை திட்டத்தில் அடங்கி இருக்கின்றது என்பதை சொல்லிக் கொள்ளுகின்ற அதே நேரம் கடந்த காலங்களில் இற்றவரைக்கும் கூட அவ்வாறான நிகழ்ச்சி நிரலில் இந்த திட்டங்கள் இடம்பெறவில்லை என்கின்றது என்னுடைய அபிப்பிராயம். சமீபத்திய பத்திரிகைகளில் ஊடகங்களில் பார்த்திருப்பீர்களாக இருந்தால் ஒருபுறம் இஞ்சி மஞ்சள் கரும்பு அதே போன்று மூங்கில் வெவ்வேறு வகையான பயிர்கள் இங்கு வளர்க்கப்படுகின்றதற்கு மாகாணங்களினுடைய ஒப்புதல் இன்றி மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதிகள் வந்து பெறப்பட்டு அத்தகைய செய்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எங்களுடைய எந்த விதமான ஆலோசனைகளும் இன்றி மத்திய அரசாங்கத்தின் அனுமதியுடனேயோ அல்லது அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இவ்வாறான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு தோல்வி அடைகின்ற பொழுது அவற்றினுடைய பழியை சுமப்பவர்களாக எங்களுடைய மாகாண பணிப்பாளர்களும் எங்களுடைய விவசாயத்துறைகளை சார்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். இஞ்சி போதிய விளைச்சலை தரவில்லை என்கின்றதற்காக மாகாண பிரதிநிதிகள் மீது குற்றம் சாட்டப்படுகின்றது. செஞ்சந்தன மரத்திற்கு நாங்கள் எந்த விதமான அனுமதியையும் செய்திராத நிலையில் பலரிடமும் அந்த சந்தன மரக்கன்றுகள் விற்கப்பட்டு அழிவை சந்தித்துள்ள நிலையில் இவை தொடர்பாக ஊடகங்களினுடைய கேள்விகள் வந்து விவசாய அமைச்சின் மீதும் திணைக்களத்தின் மீதும் திருப்பப்படுகிறது. எனவே மதிப்புக்குரிய அரசாங்க அதிபர்களே, மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதிகளாக இருந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் மாகாணத்திற்கு ஊடாக மாகாண விவசாய அமைச்சுக்கோ அல்லது மாகாண முதலமைச்சர்களுடைய செயலகத்துக்கோ தெரியாமல் இத்தகைய பயிரினங்கள் எதனையும் எமது மண்ணுக்கும் எமது மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் பொருத்தமில்லாத பயிர்களை அறிமுகப்படுத்துவதை தடுப்பதற்கான வழிவகைகளை கையாள வேண்டுமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் திட்டம் ஒரு அங்குல நிலப்பரப்பு கூட வீணாகாமல் விவசாய உற்பத்திகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த திட்டம் தொடர்பாக அறிவித்திருக்கின்றார். ஆனால் பல தடவைகள் நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றோம். ஜனாதிபதி அவர்களிடம் கூட கௌரவ முதலமைச்சர் அவர்களினால் வேண்டுதல் விடப்பட்டிருக்கின்றது. வடக்கினுடைய மிக பெரும் பண்ணைகள் மாகாண அரசுக்கு சொந்தமான பண்ணைகள் இன்றும் அரசாங்கத்திடம் அவர்களுடைய பாதுகாப்பு படையினரிடமே இருக்கின்றன. அவற்றை விடுவிப்பதற்கு நாங்கள் மாகாணத்தினுடைய பிரதிநிதிகளாக அமைச்சும் அமைச்சு சார்ந்த அதிகாரிகளும் பல தடவை வேண்டுகோள் கொடுத்தும் செவிமடுக்காத இந்த நிலையில் மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதிகளாகிய நீங்கள் இது தொடர்பாக மத்திய அரசிடம் பேசி இவற்றை விடுவித்துக் கொடுக்கப்படுகின்ற பட்சத்தில் தான் இந்த தேசிய உண உற்பத்தி திட்டமானது தன்னுடைய பூரணமான இலக்கை எய்த முடியும் என்று சொல்லி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.